ஜீரோ எங்கே போடுவான், ஒன்று எங்கே போடணும், டாப்பில். அப்போ 9 + 1 வந்து என்னது 10. அதாவது அந்த 100 பிளேஸில் இல்லாத இடங்களில் என்ன போடலாம், ஜீரோ போட்டுக்கலாம். ஜீரோ போடாட்டால் அந்த நம்பரு இல்லை, அந்த நம்பர் இல்லாத இடத்துல நீங்கள் விட்டுறணும், விட்டுட்டு மீ இருக்க நம்பரை ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து 9th சம் பார்த்தா 508, 562, 440. சிம்பிள் என்னது, அடிஷன். 8 + 2 = 10. ஃபஸ்ட்டில் 1 பிளேஸ்லேருந்து தான் வரணும். நீங்கள் இங்கேருந்து பண்ணாதீங்க, இங்கேருந்து பண்ணவே கூடாது. 100 பிளேஸ்லேருந்து 1 பிளேஸ்லேருந்து தான் எப்போவுமே ஆட் பண்ணணும். 8 + 2 = 10. 10 நம்ம 0 போட்டாச்சு, டாப்பில் 1 போட்டோம். அது 6 + 4 = 10. 10 + 0 = 10 தான். 10 + 1 = 11. 1 போட்டாச்சு. அது நெக்ஸ்ட்டு இந்த 1 எங்கே போட்டிருக்கோம், 100 பிளேஸில். 5 + 4 = 9. 9 + 5 = 14. 14 + 1 = 15. நெக்ஸ்ட்டு 10th சம். 10th சம் பார்த்தோன்னா 5 5 5 6 194. ஆட் சிம்பிள். 6 + 4 = 10. 10 என்ன கொடுத்துருக்கோம், 0. 1 எங்கே போடுவோம், அடுத்த 10th பிளேஸில் தான் போடணும். 5 + 9 = 14. 14 + 1 = 15. 5 + 1 = 6. 6 + 1 = 7. அதாவது உங்களுக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அந்த 10th சம்மையும் எழுதி போட்டிருக்க சம்மங்களும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு யூனிட்டு 1 நோட் அண்ட் புக்கு. அதாவது டேன் கிராம் டெசிலேஷன் என்ன கிடையாது உங்களுக்கு, என்ன அது வந்து உங்கள் புக்கில் இல்லாததுனால மிஸ் ஆகிட்டு எடுத்தது தான். அதனால் நீங்கள் வந்து ஷேப்பு மட்டும் படிங்க, நல்ல 2D ஷேப்பு 3D ஷேப்பு. ஓகேயா? ஏதாவது டவுட் இருந்தால் ஹோம்ஒர்க்கும் கொடுக்கேன், அதை மட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்கை மட்டும் எழுதி அனுப்புனா போகிறோம். அந்த நெக்ஸ்ட் வீக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. பேப்பரில் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும், அக்டோபர் 12 எங்கே கொண்டு கொடுக்கணும், ஸ்கூலில் கொண்டு சப்மிட் பண்ணணும். ஓகேயா? ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.